கேரளத்தில் கடந்த சில தினங்களாக இடுக்கி, கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கனமழை காரணமாக இடுக்கியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் நிலச்சரிவு காரணமாக தரைப்பாலங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. ஒரு சில இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலங்களும் இடிந்து விழுந்தன. இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே நிலச்சரிவு மீட்புப் பணிகளில் மாநில காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் ஈடுபட வேண்டும் என முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார்.